Hi, this is Arya. Please subscribe to Talk to City. ஆடியோ லான்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கால் வருது. ஓகே ஐயோ ஐயோ, தலைவர் முன்னாடி வேற இதுக்கு மேல வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி தலைவா தலைவான்னு கத்தி எனக்கு தொண்டெல்லாம் போச்சு. எனக்கு மறுநாள் ஷோ வேற இருந்ததா, நம்ம அதுல பேக்கிங் பாடுறோமோ இல்லையோ. பட் இமான் சார் மியூசிக் அந்த ஆல்பம் கேட்கறதுக்கு நான் ஹெல்மெட் ஆகும் போது நான் அழுதேன். பட் நான் ஏன் அழுதுனா, எனக்கு அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போகுது. ஓகே ஹெல்மெட் ஆயிட்டியா, திருப்பி அடுத்த சீசன் பா, ட்ரை பண்ணு. 10 தடவை ஹெல்மெட் ஆறியா, 11வது உனக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நாராயணன், பிளேபேக் சிங்கர். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா.com. சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவங்க படத்தில் பேட்டில் வந்து பேட்ட பராக். ஆமாம், அது வந்து பயங்கர எனர்ஜியான ஒரு ட்ராக். அதில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பாடிருக்கீங்க. சரத், சந்தோஷ் அண்ட் சாய் சரண், நாங்கள் 4 பேர் பாடியிருக்கோம். இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது? அண்ட் அனிருத் சாரை பற்றி, வெரி வெரி சில்ட் அவுட் பர்சன். அவர் பயங்கர ஜாலியாக ஒரு டீம்னா அவங்க டீம், அவங்க டீம் பயங்கர ஜாலியாக ஒர்க் பண்ணுவாங்க. சும்மா ஒரு பரபரப்புலாம் எதுவுமே இல்லாமல் கேஷுவலாக ஜாலியாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க எல்லா எப்பயுமே. நிறைய அதுக்குன்னா நிறைய பேக்கிங் செஷன்ஸ்லாம் பாடியிருக்கோம். இதுவும் அப்படி தான் பேக்கிங் செஷன் நினச்சி தான் போனோம். ஓகே, போனால் அப்புறம் சாங் ஃபுல் சாங் இது லிரிக்ஸ் கொடுத்தாங்க, ஃபுல் சாங் கற்றுக் கொடுத்தாங்க. பார்த்தா பேட்டை அப்படிலாம் வருது, ஃபுல் சாங்கு பேக்கிங். ஏன்னா ஏற்கனவே மரண மாதம் ஊழலாம ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், சிங்கிளாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு இன்னும் 3 டேஸ் தான் இருக்கு. ஜஸ்ட் 3 டேஸ் தான் ஆடியோ லான்ச்சு. ஸோ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஃபுல் பாட்டு 4 பேர் சேர்ந்து பாடணும் அப்படின்னு. ஐயோ, இது அது கேட்டோன்னா இன்னும் பயங்கரமாயிடுச்சு. தலைவர் படத்துக்கு அப்படின்னு சொல்லி பேர் வருதோ இல்லையோ, நம்ம வந்து அந்த பாடி இருக்கோம், லிரிக்லாம் கூட பயங்கர இதுவாக இருக்கும், பயங்கரம். அதுக்கப்புறம் அந்த சாங் கேட்டோன்னா, சாங் அவர் ஃபர்ஸ்ட் சொல்லி தந்தோன்னா இன்னும் பயங்கரமாயிடுச்சு. அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்களை வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொல்லி கொடுத்து ரொம்ப ஜாலியாக ரெக்கார்ட் பண்ணார். சூப்பராக ரெக்கார்ட் பண்ணி பயங்கரம், அது கிட்டத்தட்ட நைட் ஃபுல்லாக போச்சு அந்த ரெக்கார்டிங். ஃபுல்லாக ஃபுல் பாட்டு பாடி அதுக்கப்புறம் திருப்பியும் கூப்பிட்டு அடுத்து அதே பாட்டை தெலுங்கு அண்ட் ஹிந்திலையும் பாட வச்சாங்க. தெலுங்கு அண்ட் ஹிந்திலையும். ஸோ அது வந்து மறக்க முடியாது. ஐயோ, அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஓகே பாடிட்டோம் பரவாயில்ல நம்ம பாடியிருக்கோம் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதான் அடுத்து உடனே 2 நாள் கழிச்சு 3வது நாள் ஆடியோ லான்ச். ஆடியோ லான்ச், ஆடியோ லான்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கால் வருது. ஓகே, ஐயோ ஐயோ, தலைவர் முன்னாடி வேற இதுக்கு மேலே வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அனிருத் ப்ரோவோட நாங்கள் எல்லாருமே தலைவருக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணோம். தலைவருக்கு நான் வணக்கம்லாம் சொன்னேன், அவர் வந்து திருப்பியும் அப்படின்னு சொன்னார். ஐயோ, இது போதும் அப்படின்னு, இது தலைவர் அப்படின்னு படத்தில் ஒரு பாட்டு பாடியாச்சு அண்ட் அந்த ஆல்பம்ல உங்க பேர் இருக்கும் அண்ட் தலைவர் முன்னாடியும் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆமாம், அவ்வளோதான், அது வந்து மறக்க முடியாத ஐயோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான், தலைவர் முன்னாடி பாடுறது அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் இன்னொரு பாட்டு நீங்கள் சூப்பர் சிங்கர் டைமில் பாடின பாட்டு ஃபேமஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்களோட சேர்ந்து பாடின பாட்டு மாமா மாப்பிள்ளை. அது வந்து பயங்கரமாக ரெண்டு பேரும் பயங்கரமாக போட்டி போட்டு பாடுவீங்க. அதே அவர் ஃபைனல்லையும் பாடினார். ஆமாம், பயங்கரமாக, ஆக்சுவலி என்னோட பயங்கரமாக பாடினார் அவர். ஆமாம், அது பயங்கரம், எல்லாருமே பார்த்துருப்பீங்க மக்கள்கிட்டேருந்து எவ்வளோ வரவேற்பு கிடைச்சிது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இதில் யாரோட இன்புட் எவ்வளோ இருக்கும், எப்படி நீங்கள் இந்த பாட்டு தான் பாடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை அந்த ப்ராசஸ் எப்படி? அப்படி இல்லை, அது வந்து ஒரு செலிப்ரேஷன் ரவுண்டு. ஓகே, ஸோ இந்த பாட்டு பாடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து, இந்த பாட்டு பாடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ரெண்டு பேரும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணோம். ஸோ அதில் வந்து இவ்வளோ நல்ல ஒரு வரவேற்பு, பயங்கர அது பயங்கர ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. இன்னைக்கும் மக்கள் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆமாம், இல்லை அந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பாடினீங்கன்னு சொல்லிட்டு 7 வருஷம் ஆச்சு சீசன் முடிஞ்சு, பட் இப்பயும் பீப்புள் ரெகக்னைஸ் அந்த நீங்கள் அந்த சாங் நீங்கள் திவாகரம் நீங்களும் பாடினீங்களே செம்மையாக இருந்தது அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிலாம் சொல்லி இன்னைக்கும் பேசிட்டுருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ரவுண்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் பிரதர். ஸோ சூப்பர் சிங்கர் சீசன் 4 நீங்கள் பாடின பாட்டுகள் மறக்க முடியாத ரவுண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதாவது எங்கள் சீசனில் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே எங்கள் சீசனில் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. பெரிய பெரிய லெஜெண்டரி சிங்கர்ஸ்லாம் வந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுற. எம்எஸ்வி சார், எஸ்பிபி சார், குறிப்பாக எஸ்பிபி சார் ரவுண்ட் வந்து எனக்கு பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிது. ஐ சாங் தேடும் கண் பார்வை சார் ரொம்ப பாராட்டி சூப்பராக பாடியா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் ஷேர் பண்ணார் அப்போது. ஸோ அதெல்லாம் வந்து லைஃப்பில் பெரிய மொமெண்ட்ஸ். அண்ட் நிறைய நிறைய பெரிய சிங்கர்ஸ், நான் வந்து இவங்களெல்லாம் இவங்கள பாட்டெலாம் கேட்டிருக்கோம், பட் இவங்களாம் நேரில் பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ரேமான் சார் வந்தார், வைரமுத்து சார், இது ஆஷா போஸ்லே மேம் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடிலாம் பாடுறதுன்றது பெரிய விஷயம். ஸோ நான் அவங்களுக்கு முன்னாடியே நாங்கள் பாடியிருக்கோம், எல்லாம் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் முன்னாடியும் பாடுறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கான்சர்ட்ஸ் அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே உங்களுக்கு கிடைச்ச ரிசப்ஷன் பற்றி சொல்லுங்கள், மறக்க முடியாத ஒரு ட்ரிப்.
ஃபாரின் ட்ரிப், ஃபாரின் கான்சர்ட், நிறைய கண்ட்ரீஸ் போய் பாடியிருக்கோம். நிறைய கான்சர்ட்ஸ் ரொம்ப நிறைய மெமரபுளாக நிறைய இருக்கும். எனக்கு ரொம்ப மெமரபுள் அப்படின்னா வந்து ராஜா சாரோட சிங்கப்பூர் கான்சர்ட் பயங்கர அப்படியே ஹவுஸ்ஃபுல் கான்சர்ட், அது வேற லெவல் எனர்ஜினா வேற லெவல் எனர்ஜி. அது வந்து ஃபுல் ஆடியன்ஸ் வந்து எல்லா பாட்டுக்கும் அப்படியே இந்த ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டா உடனே எல்லாம் பயங்கரமா கத்தி அவங்க ஒரு எனர்ஜி அப்படி பயங்கரமா இருக்கும், வேற லெவல் ஷோ. அந்த அந்த ஷோ மறக்கவே முடியாது. நானும் அதுல வந்து ராஜா கை வச்சா பாடினேன், அது இன்னைக்கும் பயங்கர ஹிட். அது ஸோ நிறைய பேர் அதை வந்து பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்தே நிறைய பேர் வந்து விஷ் பண்ணாங்க. பட் அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்க முடியாத ஒரு இது. ஸோ அது வந்து சொல்லலாம். அப்புறம் ஃப்ரான்ஸில் பாடினது அந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய கண்ட்ரீஸில் நிறைய பாடினதுலாம் நிறைய இருக்கு. இப்போ நாராயணன் அப்படி எடுத்துட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ராஜா கையை வச்சா அண்ட் ஹேராம் அப்படிங்கிற ஒரு இது வந்து, அப்படி சொல்லிடாதீங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. நான் கண்டிப்பா மெமரபிள், நிறைய பேர் அதை வந்து பார்த்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா, இது நீங்க பாடினீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் கண்டிப்பா மியூசிக் பத்தி பேசும்போது ரஹ்மான் சார் பத்தி பேசாம இருக்க முடியாது. அண்ட் அவருக்காகவும் நிறைய கான்செர்ட் பண்ணிருக்கீங்க, பேக்கிங் கோரஸ் பாடிருக்கீங்க. ஸோ ரஹ்மான் சார் கிட்ட வந்து என்னென்ன பேக்கிங் கோரஸ் பாடிருக்கீங்க அண்ட் அவரோட முக்காவாசி படங்களுக்கு இப்ப நாங்க பேக்கிங் பாடிட்டு இருக்கோம். இப்ப வந்த பிகில் வரைக்கும் பாடிருக்கோம். பிகில் என்ன பாடுது? எல்லாத்துக்குமே ரீ ரெக்கார்டிங்ஸ் எல்லாருமே பாடிட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு கண்டிப்பாக அது வந்து ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி தான். அது அங்கே அந்த ஸ்டுடியோ போனாலே வந்து ஒரு தனி, நம்ம என்ன தான் அதுக்கு அந்த ஸ்டுடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எதாவது ரொம்ப டவுனாக இருந்தோம், ஒரு டிவைன் ஃபீலிங் வந்து இல்லை போனோம், கண்டிப்பாக அது ஒரு கோயில் மாதிரி. அது அது உள்ளே போனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபீல் ஆகிடும். நம்ம ரொம்ப டவுனாக இருந்தோம், ஒரு காலையிலேருந்து டவுனாக இருக்கோம், ஸோ சாயந்தரம் இந்த ரெக்கார்டிங் ரொம்ப ஒரு மாதிரி இன்றைக்கி அப்படியே மந்தமாக போகுது, சாயந்தரம் ரெக்கார்டிங் ரஹ்மான் சார் ரெக்கார்டிங் உள்ளே போனோன்னா அது டோட்டலாக மாறும். அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர், அந்த ஒரு இது ஃபீல் வந்து எல்லாமே மாறிடும். நீங்க அப்படியே எனர்ஜி ஆயிடுவீங்க, பயங்கர எனர்ஜி வந்துடும். என்னடா வாழ்க்கை அந்த ஃபீலிங்கோட, அவர் இருந்தாலும் இல்லைனாலும், அங்க அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அதுக்குள்ள போனா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களை. ஸோ அங்க அது அங்க ஒர்க் பண்றதுங்கிறது அதுவும் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய அங்கேயும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அவங்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்க, எப்படி ஹவு தேர் டூயிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் திங். அண்ட் அவங்க செஷன்ஸ் எல்லாமே அவங்க அவரோட மியூசிக், நம்ம அது அந்த பேக்கிங்காக இருக்கட்டும், ரீ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், அவர் மியூசிக் அந்த இதை கேட்டு நம்ம பாடுறது அதுவே பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சூப்பராக இருக்கும். அது வந்து மறக்க முடியாத நிறைய நிறைய படத்துக்கள், நிறைய படங்கள் பாடியிருக்கோம் அவருக்கு நிறைய. ஸோ சார் ஒரு பாட்டை எப்படி சொல்லிக் கொடுப்பார், அந்த அவர் ஒரு சாங்கை சொல்லிக் கொடுக்குற விதம்? சார் ஆக்சுவலி சார் சொல்லி கொடுக்க, அவங்க அஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பாட்டு அப்படியே சொல்லி கொடுத்துட்டு பேக்கிங் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் சார் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, உட்காந்து சாரே உட்காந்து ரெக்கார்ட். அந்த செஷன்லாம் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார் கட கட கடனு. அவருக்கு என்ன வேணும், என்ன என்ன வேணுங்கிறது கரெக்டாக தெரியும். அண்ட் அவரும் கரெக்டாக இது இந்த டேக் ஓகே, இந்த டேக் இதுன்னு கரெக்டாக எடுப்பார். ரொம்ப அவர் உட்காந்து டேக் எடுக்கிறாருன்னா அன்றைக்கி செம்மையாக இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் சொல்கிற கரெக்ஷன்ஸ் வந்து மைன்யூட்டாக தான் இருக்கும், ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக அதுதான் வந்து, அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அதை சொல்லித்தர மாட்டார், ரொம்ப ஈஸியாக டப்புன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அவர் உங்ககிட்டேருந்து என்ன வாங்கணுன்றது அவருக்கு தெரியும், சிம்பிள் அவ்வளோதான். ஈஸியாக வாங்கிடுவார், உங்ககிட்டேருந்து என்ன அவருக்கு வேணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் அதான் ரொம்ப கரெக்டாக அவருக்கு என்ன தேவைங்கிறதுல அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார், ரொம்ப கூலாக அழகாக ரெக்கார்ட் பண்ணிடுவார். அவர் ரெக்கார்ட் பண்ணுற செஷன்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும். அதுவும் அன்றைக்கி அவர் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படி பண்ணுறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பியாகிடும். இன்னொன்று ரொம்ப எல்லோரும் பயங்கர கான்சென்ட்ரேட்டடாக எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினி சாருக்கு பாடிட்டீங்க. ஸோ உங்கள் மைண்டில் இருக்கல இந்த ஒரு ஹீரோஸ்க்கும் நான் பாடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் அடுத்து வர ஒரு டாப் 3 ஹீரோ சொல்லுங்கள், இந்த 3 ஹீரோக்கு நான் அப்படியே பாடிடணும் அந்த மாதிரி. அப்படின்னு இல்லைங்க, எல்லாருக்கும் பாடணும், எல்லாருக்கும் பாடணும் தான், தலைவருக்கு பாடணுங்கிறது என்னோட லைஃப் டைம். அதாவது நான் சின்ன வயசுலேருந்தே தலைவர் வெறியன் தான் எல்லாருமே, அது ஆக்சுவலாக 90s கிட்ஸ் எல்லாருமே நான் ப்ராப்பர் தலைவர் வெறியன். ஸோ தலைவருக்கு பாடுபார் பார்த்தீங்களா? ஆ தர்பார் கோர்ஸ் 4 o'clock ஷோ, 4 o'clock ஷோ சூப்பர் ப்ரோ. Two times. நான்
அவரோட தடவை பார்த்தாச்சு, ரெண்டு அப்படி பேக் டு பேக் பார்த்தாச்சு, மூணாவது தடவை பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, 70 வயசு அப்படின்னு அவரை பார்த்து சொல்லவே முடியாது. சான்ஸே இல்லைங்க, அது தலைவர் தான். அதாவது அந்த எனர்ஜி வந்து, அந்த எனர்ஜி நம்மளுக்குலாம் அந்த வயசுல வருமானது சத்தியமா 200% டவுட். இப்போ சார் இருக்கிற எனர்ஜியே நம்மளால மேட்ச் பண்ண முடியாது. எப்படி அவரால் இப்படி 70 வயசு எப்படி அவரால் இப்படி இவ்வளோ எனர்ஜியோட டான்ஸ் ஆட முடியுது, ஃபைட்டிங், அந்த ஜிம் சீன்லாம், ஐயோ நான் கதறேன், அப்படியே தியேட்டர்ல கதறேன், நல்லா வேற லெவல்ல என்ஜாய் பண்றோம். ஐயோ ஃபுல் தியேட்டர் அப்படியே கதறாங்க, அப்படியே அந்த சீன்லாம் பார்த்து ஒரு அந்த படையப்பால பார்த்தது அந்த ஒரு இது பண்ணுவார், படையப்பாலம் அதே ஒரு இது நம்ம இந்த படத்துலயும் பார்த்தோம் அப்படிங்கிறது ரொம்ப செம்மையான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அந்த ஜிம் சீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுல திமிரு பாட்டு, கண்ணுல திமிரு பாட்டு ஃபைட், ஐயோ தலைவா தலைவான்னு கத்தி எனக்கு தொண்டெல்லாம் போச்சு. எனக்கு மறுநாள் ஷோ வேற இருந்ததா, தொண்டெல்லாம் போய் அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எடுத்து, ஐயோ ஃபுல் கத்து அன்னைக்கு. ஆமா, ஸோ தலைவர் படம் கத்தாம யாராலையும் பார்க்கவே முடியாது. இல்லை 4 மணி ஷோ பார்த்தாச்சு, அவ்வளவுதான். அது வந்து எனக்கு 8 மணி ஷோலாம் வாங்கி தரேன் நான், 4 மணி தலைவர் 4 மணிக்கு தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் ஷோ நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தலைவர் பயங்கரமான. ஸோ அது தலைவருக்கு பாடினது லைஃப்ல கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸிங் அது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கமல் சார், சிவகார்த்திகேயன், விக்ரம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அதாவது தலைவர் அவங்கெல்லாம் தாண்டி விக்ரம் சார் ஒரு வெர்சட்டைலான ஆக்டர். அப்புறம் ஒன் அண்ட் ஒன்லி தளபதி விஜய் சார், விஜய் சாருக்குலாம் ஒரு பாட்டு பாடணும், நம்ம கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆசை. கண்டிப்பாக நடக்கும் பிரதர், ஸோ நடக்கணும், பார்ப்போம், கண்டிப்பாக நடக்கும். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட அடுத்த படம் வந்து இமான் சார் தான் மியூசிக். ஸோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேக்கிங் கோரஸ்லாம் வந்து கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இப்போ ரெக்கார்டிங் செஷன்லாம் போயிட்டு இருக்கா? இல்லை உண்மைதான், இனிமே கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்களும் அதெல்லாம் தாண்டி வந்து தலைவர் படம், ஒரு தலைவர் படத்துக்கு இமான் சார் மியூசிக், அதுவே அந்த ரெண்டு பேரும் பயங்கர ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். மற்ற படத்துக்கு எப்படி நம்ம இமான் சார் மியூசிக் வெயிட் பண்ணுவோமோ அதோட ஒரு 3x நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா தலைவர் இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் இமான் சார் மியூசிக். ஸோ இந்த காம்போ சிறுத்தை சிவா சார், அவங்க இந்த காம்போ வந்து எப்படி வரப்போகுதுன்றதுல ரொம்ப ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட நான் வெயிட் பண்ணேன். அதுவும் விஸ்வாசம் மாதிரி ஒரு ஆல்பம் கொடுத்துட்டு அடுத்த ஆல்பம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து, ஐயோ பயங்கர, எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுவும் வெயிட் பண்ணுறேன், சாரோட மியூசிக், தலைவரோட ஆக்டிங், அந்த படம் தலைவரோட இன்ட்ரோ சாங்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதில் பேக்கிங் பாடுறோமோ இல்லையோ, பட் இமான் சார் மியூசிக் அந்த ஆல்பம் கேட்கறதுக்கு, ப்ளஸ் தலைவரோட ஆக்டிங், அவள் தான் எனக்கு அது போகிறோம். இந்த காம்போவே பயங்கரமான காம்போ. ஸோ நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அந்த படத்துக்காக. ஸோ கண்டிப்பாக ரசிகர்கள் வெயிட் பண்ணுவாங்க. அந்த படத்தில் நீங்களும் கண்டிப்பாக ஒரு சின்ன பார்ட்டு ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு நாங்களும், எங்களுக்கும் அப்படி பண்ண ரொம்ப சந்தோஷம் தான். நடக்கும் நான் சொல்லிட்டேனே, வா இருந்தாலும் அதில் ஒரு பங்காக இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷம். தலைவர் படம், இமான் சார் மியூசிக், அவ்வளோதான் எனக்கு வேணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சீரியஸான குவஸ்டின், இந்த காம்படிஷன் அப்படின்னு வரும்போது, ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தேவையில்லாமல் சில பேர் வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அது முடிஞ்சு போனால் லைஃபே முடிஞ்சு போன மாதிரி சில விஷயங்கள்லாம் வருதுல்ல பிரதர், அதெல்லாம் நீங்கள் எப்படி பிரதர் பார்க்குறீங்க? ஏன்னா சில விஷயங்கள் ரியாலிட்டி ஷோ இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதுதான் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து ரியாலிட்டி ஷோவில் பாடினாதான் நம்மளுக்கு வந்து ரெகக்னேஷன் கிடைக்கும், நம்ம ஃபேமஸ் ஆக முடியும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அதெல்லாம் அதுதான் பெரிய பிளாட்ஃபார்ம். இப்போ நாங்கள்லாம் வந்து இத்தனை பேருக்கு தெரிகிறோன்னா கண்டிப்பாக சூப்பர் சிங்கர் மேடை தான் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் ஒரு இது. பட் அதுக்காக வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் போய் சும்மா நம்மளுக்கு ஏதோ சுமாராக பாடுறோம் அப்படின்னாலும் நம்ம போயிட்டு வந்து நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோவில் பாடினா நம்ம ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக அதில் பிலீவ். சுமாராக பாடுறோம், நீ என்ன பண்ணியிருக்க, நீ 100% போட்டிருக்கியா, உனக்கு எதுனால வரும், ஓகே உனக்கு 100% போட்ட போய் அட்டன் பண்ண, உனக்கு வருது வரல அது வேறு விஷயம், வந்ததுன்னா ஓகே குட், பட் வரலனா அதுக்காக லைஃபே போச்சு அப்படிங்கிறது வந்து மடத்தணும் என்னை பொறுத்த வரைக்கும். அது லைஃப்பில் இன்னும் நிறைய இருக்குது, இதில் வின் பண்ணலைன்னா என்ன, நம்ம வந்து நீ உன்னை மியூசிஷியனாக உன்னை க்ரோ பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, அதுக்கான 100% ஒர்க் அவுட் போடு, அதுக்கான 100% நீ அந்த மியூசிக்கு உண்மையாரு, அது உன்னை கொண்டு போவோம் எங்கேனாலும். கரெக்ட், சும்மா வந்து ரியாலிட்டி ஷோவில் போயிட்டு நான் வந்து ஃபேமஸ் ஆனோம் ஆயிடலாம், நிறைய காசு சம்பாதிக்கலாம், பயங்கர இது பண்ணலாம், அதெல்லாம் வந்து மடத்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். நானும் நான் எலிமினேட் ஆகும்போது நான் அழுதேன், பட் நான் ஏன் அழுதேன்னா
எனக்கு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போகுது. அந்த காரணம் இன்னொன்னு நான் ஹெல்மெட் ஆன அடுத்த ரவுண்ட் வந்து ராஜா சார் ரவுண்டு. ஐயோ ஐயோ, நான் சத்தியமா நான் அதுக்குதான் இதை ஹெல்மெட் ஆனதுக்குலாம் நான் சத்தியமா அழல. நான் அழுது நான் மைக்ல கூட சொல்லியிருப்பேன், அங்கேயே சொல்லியிருப்பேன், இவங்கெல்லாம் விட்டு போறது அப்படின்றது அடுத்த ரவுண்ட்லாம் இவங்க கூட நான் இருக்க முடியாது அப்படிங்கறது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து அடுத்த ரவுண்ட் வந்து ராஜா சார் ரவுண்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைச்சா கரெக்டா அதுக்கு முந்தைய ரவுண்ட் நான் ஹெல்மெட். ஸோ அதுக்கு தான் எழுதேன். பட் அதுக்கப்புறம் நிறைய பட் ஒரு வெறி இருந்தது, நம்ம எதாவது பண்ணோம், கண்டிப்பாக பண்ணோம். எனக்கு எப்பயுமே என்னன்னா, திருப்பி நம்ம சூப்பர் சிங்கருக்கு உள்ள வரும்போது நாட் கண்டஸ்டண்டால அடுத்தடுத்து நம்ம கூப்பிடுவாங்க, ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இல்லை வேற எதுக்காக கூப்பிடுவாங்க, பேக்கிங் வோக்கல்ஸ் அந்த மாதிரி எதுக்கு கூப்பிட்டாலும் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு லெவலோட தான் வரணும். ஓகே நாராயணன்னா இவன் ஹெல்மெட் ஆனாலும் இன்னைக்கு வந்து இவன் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு, இவ்வளோ ஒர்க் பண்ணுறான், இவ்வளோ இது பாடியிருக்கான், படம்லாம் பாடிட்டு இருக்கான், நிறைய ஷோஸ் போகிறான், நிறைய அவனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு லெவலோட வரணும் அப்படின்றதுல ரொம்ப வெறியா இருந்தேன். நான் ஹெல்மெட் ஆன டைம்ல கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் படங்கள் பாடுறது அப்படிங்கிறது ஒரு அதுக்கு அது வந்து பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, நிறைய இருக்கு, எக்ஸ்ட்ரீம் காம்படிஷன். பட் அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம், நம்ம எப்படி ஒரு இது பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்ம எவ்வளோ டெவலப் பண்ணுறோம், அதுதான் ஒருத்தர் பார்க்கணுமே ஒழிய சும்மா அந்த ரியாலிட்டி ஷோவில் இப்போ எலிமினேட் ஆகிட்டா உடனே லைஃபே போச்சு அதெல்லாம் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது அவங்கவுங்களோட மடத்தனம் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு இதில் எலிமினேட் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகள் வேற விதத்தில் கிடைக்கும். ஓகே எலிமினேட் ஆகிட்டியா, திருப்பி அடுத்த சீசன் பா, ட்ரை பண்ணு. பத்து தடவை ஹெல்மெட் ஆறியா, பதினோராவது உனக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பதினோராவது தடவை கண்டிப்பா உனக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தே ஆகணும், நீ கண்டிப்பா அதுல ஜெயிப்ப. ஏன் கண்டிப்பாக, ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ஜூனியரில் சீக்கிரமாக ஹெல்மெட் ஆனவங்க வந்து சீனியரில் நிறைய தூரம் போயிருக்காங்க. அண்ட் சக்தி அவர்கள் திருப்பி வந்தார், திருப்பி வந்து எல்லாம் வரைக்கும் இப்போ லாஸ்ட் சீசனில் விக்ரம் ஃபைனல் அவர் தான் ரன்னர் அப். அவர் எவ்வளோ தடவை ஆடிஷன், அவர் விக்ரம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஓகே, அவர் எவ்வளோ தடவை ஆடிஷன் லெவல்லே ஹெல்மெட் ஆயிருக்கா தெரியுமா, பண்ணி திருப்பி 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 ட்ரை பண்ணி இன்றைக்கி அவன் ஃபைனலிஸ்ட்டாக வந்து ரன்னர் அப் வாங்கியிருக்கான். ஸோ அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுக்கணும், அது யாராக இருந்தாலும் நானுமே அதை ஒன்று இன்ஸ்பிரேஷனாக எடுக்கணும். எனக்குமே ஒரு டவுன் ஃபீல் வந்தால் நான் ஓகே நம்ம இதை விடக்கூடாது, நம்ம அடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும், வெரி 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 அந்த அந்த ஒரு ஃபீல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது கண்டிப்பாக. அந்த அதில் எனக்கு ரொம்ப பிலீஃப் உண்டு எப்பயுமே. ஓகே ப்ரோ, ஸோ கரெக்டாக சொன்னீங்க. அண்டு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து விக்ரம் பற்றி நீங்கள் சொன்னது வந்து ஆடிஷன் லெவலே ஹெல்மெட் ஆகி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் சீசன்லேயும் ஆடிஷன் வந்தான், எங்கள் கூட ஆடிஷன் லெவல்ஸில் பாடினான் ஹெல்மெட். அடுத்த சீசன் வந்தான் அப்பயும் எலிமினேட், திருப்பியும் போராட்டம் இருக்கு, பாடி பாடி ஹெல்மெட் ஆகி ஹெல்மெட் ஆகிதான் திருப்பி இல்ல பரவாயில்ல நான் இந்த சீசன்லயும் ட்ரை பண்றேன்னு சொல்லி எனக்கு ஃபைனலிஸ்டா இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம், எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அது கேட்கும் போதே இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அவரு ஃபைனல் வந்துட்டான்னு சொன்ன போதே நாங்க எல்லாம் எல்லாருமே, பிகாஸ் நாங்க எல்லாம் நிறைய ஷோஸ் பாடிருக்கோம் சேர்ந்து, அவன் சூப்பர் சிங்கர் இந்த இதுக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்க நிறைய ஷோஸ் பாடிருக்கோம், அப்பவே அவன் பயங்கரமா பாடுவோம் விக்ரம். ஓகே, சோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடகராக பாடிட்டு இருக்கீங்க அண்டு நிறையா பேக்கிங் கொஞ்சம் பண்ணிட்டுருக்கீங்க, மியூசிக் கம்போசராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அடுத்த அதுக்கான ஒர்க்லாம் எப்படி போயிட்டு அடுத்த பிளான் அதுதான். பட் அது வந்து சும்மா அப்படியே நானும் மியூசிக் பண்ணுறேன்லாம் நான் இறங்க மாட்டேன், கண்டிப்பாக இறங்க மாட்டேன். அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கற்றுக்கணும், அப்புறம் ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டூடியோ செட்டப்போடு உட்காந்து ஒர்க் பண்ண கற்றுக்கணும், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராம் பண்ண கற்றுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஜானஸ் இருக்கு, இந்துஸ்தானி அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, எல்லாமே எல்லாமே நம்ம கற்றுக்கணும், கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாலேஜும் நம்ம எடுத்துக்கணும், எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுட்டு அதை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுங்கிற, சும்மா நானும் வந்தேன் நானும் மியூசிக் போடுறேன் அவசரத்தில் வரக்கூடாது, அதான் பேசிக்காக வரவே பண்ணவே கூடாது. இப்போ இன்னைக்கு இவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சும்மா வந்துடல, எல்லாருமே பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு எவ்வளோ கற்றுக்கிட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து சும்மா ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் ஆகுது, ஒரு படம் விடுங்க, ஒரு சின்ன ஒரு டிவோஷனல் ஆல்பம் கூட மியூசிக் டைரக்டர் ஆகுது அவ்வளோ ஈஸி கிடையாது. யாருக்கு வேணா இப்போ உங்களுக்கு ஒரு டியூன் வரும், நீங்கள் ஒரு டியூன் யோசிப்பீங்க, நான் ஒரு டியூன் யோசிப்பேன், அவர் ஒரு டியூன் யோசிப்பார், பட் அந்த இது எப்படி இருக்கணும், அந்த சிச்சுவேஷன் ப்ரோக்ராம் பண்ணணும், எப்படி பண்ணணும், ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்கணும்.
ஸோ அது கற்றுட்டால் தான் வரும், நிறைய கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வின் பண்ண முடியும். அதுதான் என்னோட பிலீஃப். நான் பார்ப்போம், நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டுருக்கேன். கண்டிப்பாக ஸோ கற்றுட்டுருக்கீங்க. ஸோ கற்றுக்கிட்டதுக்கு பயன் என்றைக்குமே இருக்கும். கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த வாய்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சர்வா விஷ் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க ஹாபிஸ் ஜென்ரலாக அதர் தன் மியூசிக்? அதர் தன் மியூசிக் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுருக்கேன். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுற டைப் தான் நீங்கள்? ஆமாம் ஜாலி இல்லை அப்படி இல்லை, ஊர் சுற்றுற டைப் தான் இல்லை, வெளியாடி ஊர் தான் சுற்றிட்டு இருக்கேங்க அந்த மாதிரி இல்லை. பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறேன் நான் ரொம்ப விருப்பப்படுவேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பயுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ஒரு பெரிய ஒரு இது உண்டு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களும் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா எங்கேயாவது வெளில போவோம், டின்னர், படத்துக்கு போவோம். படம் நிறைய படம் பார்ப்பேன். ஸோ தியேட்டருக்கு போய் படம் பார்க்குது, அதுவுமே இப்போது நிறைய கிடைக்கிறதில்ல. நான் இப்போ பிஸியாக இருக்கிறதுனால நிறைய பார்க்க முடியல, பட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் போவோம். அந்த மாதிரி வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பேன், அப்பா அம்மா கூட. ஸோ அவ்வளோதான், அவ்வளோதான். ஓகே பிரதர், ஸோ நல்ல ஒரு ரிலாக்ஸாக தான் போயிட்டுருக்கீங்க. சின்ன பையனா வளர்ந்த அந்த ஒரு இதெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த பாட்டுலாம் தான். நான் வந்து ராஜா, என் வீட்டில் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய ராஜா சார் பாட்டு ஓடும், ரேமான் சார் பாட்டு ஓடும். எங்கள் அப்பா வந்து கேசட்ஸ், அப்போல்லாம் கேசட் தான். ஆமாம் ஆமாம், கேசட். ஸோ ஏ சைடு பி சைடு வயசான மாதிரி பேசுகிறேனோ, இல்லை அந்த காலத்துலலாம் வந்து கேசட்லாம் அப்படின்னு வரல. ஸோ அப்போ வந்து அப்பா வாங்கிட்டு வருவார், டேப் ரிகார்டரில் போடுவாங்க, அது அப்படியே கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ அப்படி தான் ராஜா சார் மேலே, ராஜா சார் மியூசிக் நிறைய கேட்டு 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 தான் அவர் மேலே ஒரு பெரிய ஒரு லவ் எல்லாமே வந்தது. தீரா காதல் அப்படின்னு தான் சொல்லலாம், கடவுள் மாதிரி. ஸோ அதே அஃப்கோர்ஸ் அப்போது ரேமான் சாரும், நைன்டிஸ் நைன்டிஸ் ரேமான் வந்து சொல்ல வேணுமா? ஐயோ என்ன ஆல்பம்ஸ், எவ்வளோ பாட்டுகள், எல்லாமே கேசட்லாம் ஓடும். ஒவ்வொன்றும் அந்த ஜீன்ஸ்லாம் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த ஜீன்ஸ் கேசட் வந்து அந்த ஜீன் பாக்கெட் மாதிரி ஒரு இது கவர் ஒன்று பண்ணி இது பண்ணுவாங்க. அப்புறம் படையப்பா, சங்கமம், அதெல்லாம் வந்து ஒரே ஸ்டெச்சில் ரிலீஸ் ஆன படம். அதுக்கெலாம் எல்லாமே புது புது கேசட் வாங்கிட்டு வருவாங்க. அது கேசட் எங்கேயாவது சப்போஸ் இது எல்லாம் போய் இன்னொரு கேசட் வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி நிறைய கேட்டு 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 தான் நிறைய கேட்டிருக்கேன் அந்த மாதிரி சின்ன வயசில். ஸோ சூப்பர் பிரதர், அண்ட் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, அண்ட் இன்டர்வியூ ரொம்ப ஃபன்னாகவும் லைவ்லியாக வெரி ஹாப்பி ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் டு தி ஷோ, அண்ட் உங்களோட ரசிகர்களுக்கு, ஆடியன்ஸ், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் நினைக்கிற எல்லாத்துக்குமே என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையில் யாரையும் இருக்க வேணாம், எல்லாருக்கும் லவ் மட்டுமே கொடுப்போம், ஹாப்பியாக இருப்போம். என்ன லைஃப்பில் கஷ்டம், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரச்சனை கஷ்டம் எல்லாமே வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கணும், அதை எப்படி தாண்டி நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். எவ்வளோ நாள் இருப்போம் தெரியாது, பட் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான் நான் சொல்வேன். ஓகே பிரதர், அண்ட் ஒன்பர் வந்து மக்கள் மனசை தொடர விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பாடல் மூலமாக. ஸோ அது எல்லாருக்குமே கிடைக்காது, அண்ட் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் திருப்பி இன்னும் பழந்ததுக்கப்புறம் அகைன் இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் வாங்க, இன்னும் நிறைய பேசுவோம், ஜாலியாக பேசுவோம். ஸோ எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரியே தெரியல, ஜாலியாக ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் ஆக்சுவலி நிறைய ஏதோ சும்மா உட்காந்து ஜாலியாக பேசினு போகல அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் மீட்டிங் யூ, கூடிய சீக்கிரம் சந்திப்போம் கண்டிப்பாக. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா.